திமுகவுக்கு வாக்களிப்பது பாவம் செய்வதற்கு சமம். பாஜக தலைவர் அண்ணாமலை. இந்த சின்னத்தில் வாக்களிக்காதீங்க, நடிகர் விஜய் ஆண்டனி. சூடு பிடிக்கும் மக்களவை தேர்தல். திராவிட மாடல் ஆட்சி வடக்கிலும் ஒலிக்கிறது. 5 ஓபிஎஸ்களுக்கு எந்தெந்த சின்னம் ஒதுக்கீடு. பாமகவுக்கு முதல்வர் பாடம் எடுக்க வேண்டாம், மருத்துவர் ராமதாஸ். அதிருப்தியை வெளிப்படுத்திய காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர். கச்சத்தீவை இலங்கைக்கு அளித்தது காங்கிரஸ் தான், பிரதமர் மோடி. கச்சத்தீவு குறித்து ஆர்டிஐ மூலம் தகவல் வாங்கிய அண்ணாமலை. பாஜகவை கண்டு திமுகவும் அதிமுகவும் அஞ்சுகின்றன, தேர்தல் பிரச்சார களத்தில் நடிகை குஷ்பு பேச்சு. பாஜக ஒரு வாஷிங் மெஷின், பீகார் முன்னாள் துணை முதல்வர். அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்த செல்லூர் ராஜு. திராவிட மாடல் ஆட்சி வடக்கிலும் ஒலிக்கிறது. மத்திய அரசு எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு பாஜக ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சேலத்தில் பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சி தெற்கில் மட்டும் ஒலிக்கவில்லை, வடக்கிலும் ஒலிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியால் பொதுமக்களின் தூக்கம் போய்விட்டது. மேலும் தேர்தல் பத்திர ஊழலால் பாஜகவினரின் தூக்கம் தொலைந்துள்ளது என முதல்வர் தெரிவித்துள்ளார். பாஜக ஒரு வாஷிங் மெஷின், பாஜகவை வாஷிங் மெஷின் என்று பீகார் முன்னாள் துணை முதல்வரும் ஆர்ஜேடி கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். பாஜகவில் சேரும் எதிர்கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராக முன்பு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் கைவிடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து பேட்டியளித்த தேஜஸ்வி யாதவ், பாஜக ஒரு வாஷிங் மெஷின், இந்த கருத்தை எப்போதும் நான் தெரிவித்து வருகிறேன் என்று கூறியுள்ளார். அவர் கச்சத்தீவை இலங்கைக்கு அளித்தது காங்கிரஸ் தான், கச்சத்தீவை இரக்கமில்லாமல் காங்கிரஸ் இலங்கைக்கு கொடுத்து விட்டதாக மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்டிஐயில் அண்ணாமலை பெற்ற தகவலை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்ட பதிவில், கச்சத்தீவு குறித்த புது தகவல் நம் கண்களை திறப்பதோடு திடுக்கிட வைக்கிறது. கச்சத்தீவை இரக்கமில்லாமல் காங்கிரஸ் எப்படி அளித்தது என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. காங்கிரஸை எப்போதும் நம்பவே கூடாது என பிரதமர் கூறியுள்ளார். கச்சத்தீவு குறித்து ஆர்டிஐ மூலம் தகவல் வாங்கிய அண்ணாமலை. கச்சத்தீவு இலங்கைக்கு 1974 இந்திய அரசால் அளிக்கப்பட்ட தகவல்களை ஆர்டிஐ மூலம் அண்ணாமலை வாங்கியுள்ளார். அதில் 1974 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு கச்சத்தீவு மீதான உரிமையை இலங்கைக்கு அளித்த தகவலை முதல்வர் கருணாநிதியிடம் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. 1961 கச்சத்தீவு மீதான உரிமையை இலங்கைக்கு அளிக்க தயங்க மாட்டேன் என நேரு கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிருப்தியை வெளிப்படுத்திய காங்கிரஸ் எம்பி திருச்சி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், எம்பியாக நான் தொடரக்கூடாது என இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிட்டாமல் போக முயன்றவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என கூறியுள்ளார். அத்துடன், தர்மத்தின் வாழ்வுதரை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்றும் குறிப்பிட்டு காங்கிரஸ் தலைமை மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர். பாமகவுக்கு முதல்வர் பாடம் எடுக்க வேண்டாம், வன்னியர்களுக்கு உரிமையை பெற்று தந்துவிட்டு பாமகவுக்கு முதல்வர் பாடம் எடுக்கலாம் என ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், பிற சமூகங்களின் பிரச்சனைகளை ஓடோடி கேட்டு நிறைவேற்றும் முதல்வர் வன்னிய சமூக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்கிறார். முதல்வர் நினைத்திருந்தால் வன்னியர் இடஒதுக்கீடு எப்போதோ நிறைவேற்றப்பட்டிருக்கும், அரசியல் காரணமாக திமுக இதில் அலட்சியம் காட்டுகிறது என்று கூறியுள்ளார் அவர்.
ஐந்து ஓபிஎஸ்களுக்கு எந்தெந்த சின்னம் ஒதுக்கீடு. ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓபிஎஸ்க்கு எதிராக போட்டியிடும் ஐந்து ஓபிஎஸ்களுக்கு திருமங்கலம் ஓ பன்னீர்செல்வம் வாலி சின்னமும், ராமநாதபுரம் ஓ பன்னீர்செல்வம் கண்ணாடி தம்பள சின்னமும், கங்கை கொண்டான் மா பன்னீர்செல்வம் பட்டாணி சின்னமும், சோலை அழகுபுரம் ஓ பன்னீர்செல்வம் திராட்சை சின்னமும், உசிலம்பட்டி ஓ பன்னீர்செல்வத்திற்கு கரும்பு விவசாய சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவுக்கு வாக்களிப்பது பாவம் செய்வதற்கு சமம். கர்நாடகத்தில் காங்கிரஸ், தமிழகத்தில் திமுக ஆட்சி இருந்தால் காவிரியில் நீர் வர வாய்ப்பில்லை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், திமுகவுக்கு வாக்களிப்பது பாவத்தை செய்வதற்கு சமம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. காவிரி நீரை பெற்றுத் தருவோம் என நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றுவதே திமுகவின் செயல் என குற்றம் சாட்டினார் அண்ணாமலை. இந்த சின்னத்தில் வாக்களிக்காதீங்க, அரசியலுக்கு வரும் எண்ணம் தற்போது வரை இல்லை என நடிகர் விஜய் ஆண்டனி ஓபனாக கூறியுள்ளார். ரோமியோ படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைவரும் சேர்ந்து அரசியலுக்கு அழைத்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். நோட்டாவிற்கு மட்டும் வாக்களிக்க கூடாது. சிறந்தது என்று ஒன்று இருக்கும், அதற்கு வாக்களிக்க வேண்டும். வருகிற மக்களவை தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சூடு பிடிக்கும் மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தமிழக வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 950 பேர் போட்டியிடுகின்றனர். இதில் 874 பேர் ஆண்கள், 76 பேர் பெண்கள் ஆகும். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 54 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில் 8 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். தேர்தலுக்கு இன்னும் 19 நாட்களே உள்ளதால் தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது. பாஜகவை கண்டு திமுகவும் அதிமுகவும் அஞ்சுகின்றன. பாஜகவை கண்டு திமுகவும் அதிமுகவும் அஞ்சுவதாக பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு விமர்சித்துள்ளார். அவர் அளித்துள்ள பேட்டியில், தேர்தலில் பாஜக யாரையும் போட்டியாக பார்க்கவில்லை, ஆனால் பாஜகவை திமுகவும் அதிமுகவும் போட்டியாக பார்க்கின்றன. தமிழ்நாட்டில் பாஜக இல்லவே இல்லை என கூறிய திமுகவும் அதிமுகவும் இன்று பாஜகவை கண்டு அஞ்சுகின்றன. அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துள்ளது என்று நடிகை குஷ்பு கூறியுள்ளார். அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்த செல்லூர் ராஜு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாத அண்ணாமலை அதை பற்றி பேசுவது நகைப்புக்குரியது. அவருக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என கூறிய அவர், ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய அண்ணாமலையுடன் டிடிவி தினகரன் கூட்டணி வைத்துள்ளது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி வாரியாக வேட்பாளர்கள் பட்டியல். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கையை கட்சி வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த நிலையில் சுயேட்சை மற்றும் கட்சி வாரியாக வேட்பாளர்கள் எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அதிமுக 34 தொகுதிகளிலும், திமுக 22 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சி 39 தொகுதிகளிலும் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் 609 பேர் என மொத்தம் 950 பேர் போட்டியிடுகின்றனர்.